ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரணிஸ் கிச்சன் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகும்னா கடலை அரிசி பேடாக தான் பார்க்க போகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கேன் ஃப்ரெஷ் வேர்க்கடலை இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இப்போ அதில் வேர்க்கடலை சேர்த்துருவோம் ஏற்கனவே நல்லா கலர் விட்டுக்கிட்டே இருப்போம் கை கைவிடாமல் கலர் விடுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் பீனட் கேடமல் செஞ்சுருக்கேன் அந்த லிங்க்கை நான் வந்துட்டு என் கார்டில் கொடுக்கறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு கலர் நல்லா வகைப்பட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் வேர்களை நல்லா புரிஞ்சுட்டு நல்லா தோல் உரிச்சு பார்த்தோன்னா உரியணும் அதுதான் கரெக்டான பதம் நம்மளுக்கு உரித்து பார்த்தோன்னா உரியுது பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆக வச்சிடலாம் ஆக வச்சுட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுப்போம் வேர்க்கடையில் உள்ள தோல் எல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் வேர்க்கடையிலைய பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிக்கோங்க ஹையில வச்சு அரைச்சிங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிக்கோங்க நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் வேங்கடலில் இருந்த கப்பாலேயே முக்கால் கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் அவங்க பேரா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் சுகரை சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் சுகருக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு சுகர் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நான் வந்து அரை டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா கொதிக்கட்டும் எவ்வளோ அழகாக கொதிக்கிது பாருங்க இது வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விடாமல் இருந்தீங்கன்னா அப்படியே செட் ஆயிடும் அதனால கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்மளுக்கு அரை கம்பி பதம் வந்தால் போதும் நல்ல சுகர் வந்து கொதிக்குது இப்போ பதம் இருக்குது இதான் கரெக்டான பதம் இப்போ வேர்க்கடல் பவுடரை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விடுங்க கட்டி தட்டாமல் கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் கலந்து இருங்க நேராக நேராக திக்னஸாக வரும் திக்காக இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் பேனில் ஒட்டாமல் வரணும் அதுவரை நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது நல்லா வேக விட்டுருங்க ஒன்றில் வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆக வச்சிடலாம் நம்ம கூட மிக்சர் நல்லா ஆகிட்டு இப்போ நம்ம பேடா செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஒரு உருட்டி நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுங்க ப்ரெஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஹோல் பண்ணிடுங்க ஹோல் பண்ணிவிட்டு டெஸ்டினேட் கோகோனட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் டெஸ்னேட் கோக்கனட் போட்டுருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் எல்லாத்தையும் மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துப்போம் நம்ம அழகாக செஞ்சு எடுத்துகிட்டோம் பாருங்கள் கல்லரிசி பேடாக் ரெடி ஆகிட்டு இப்போ நான் சின்ன சின்னதாக பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஹோலில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறேன் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வர இது ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சுட்டோம் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது பர்ஃபெக்டான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சு கிட்ஸ் எப்போ எப்போ கேட்குறாங்களோ அப்பப்போ எடுத்துக் கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்லாக்ஸி பேட ரெடி ஆகிட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த டேஸ்ட் நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்